Hi friends, welcome to Vishnu CS CertNet Education Channel. UGC NET CERT JRF PG TRB CS GATE Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் டூ தியரம்ஸ் used for the evaluation of the channel capacity or data rate. ஒரு சேனலோட கெப்பாசிட்டி ஆர் டேட்டா ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டூ தியரம்ஸ் யூஸ் ஆகுது. தே ஆர் லிங்குவிஸ்ட் தியரம் அண்ட் ஷெனான் தியரம். சரி, சேனல் கெப்பாசிட்டி டேட்டா ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டூ தியரம்ஸ் யூஸ் ஆகுது. வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, நாய்ஸி லெஸ் சேனல் ஒன்று, நாய்ஸி சேனல் ஒன்று. சப்போஸ் அந்த சேனல் நாய்ஸி லெஸ் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டேட்டா ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தியரம் லிங்குவிஸ்ட் தியரம். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் அந்த சேனல் நாய்ஸி சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தியரம் ஷெனான் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஷெனான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் வந்து டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெனான் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி டேட்டா ரேட் கெப்பாசிட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபார்முலாஸ் சில இதில் கேட்பாங்க, அது கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த சேனல் கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக கொஸ்டின் கேட்டாலும் கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாகவே ப்ரிப்பேர்டாக போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். டூ தியரம்ஸ் பார்த்தோம். லிங்குவிஸ்ட் தியரம் ஃபார் நாய்ஸிலெஸ் சேனல், ஷெனான் தியரம் ஃபார் நாய்ஸி சேனல். இது ரெண்டுமே ஃபார்முலாவும் உண்டு, சால்வ்டு ப்ராப்ளமும் உண்டு. இந்த ஃபோர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரெடியாக இருந்தோம்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிங்குவிஸ்ட் தியரம். திஸ் தியரம் இஸ் யூஸ்டு ஃபார் நாய்ஸிலெஸ் சேனல். இதோட டேட்டா ரேட் அண்ட் டேட்டா கெப்பாசிட்டி, சேனலோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட்டு, ஆர் ஈக்குவல் டு டூ பி லாக் டூ எல். இந்த இடத்துல ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டா ரேட் ஆஃப் சேனல், பி அப்படிங்கிறது பேண்ட்வித், லாக் டூ எல். இந்த லாக் டூ எல்லோட வேல்யூ ஆல்வேஸ் ஒன்னாக தான் இருக்கும், ஒன். டேட்டா ரேட் வந்து நாய்ஸிலெஸ் சேனலில் டேட்டா ரேட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சப்போஸ் நாய்ஸிலெஸ் சேனலில் சேனலோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னாலும் அதே ஃபார்முலா தான், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும். சி ஈக்குவல் டு டூ பி லாக் டூ எல். சி மீன்ஸ் சேனல் கெப்பாசிட்டி, பி அப்படின்னா பேண்ட்வித், லாக் டூ எல். லாக் டூ எல் வேல்யூஸ் ஆல்வேஸ் ஒன், வேல்யூஸ் ஆல்வேஸ் ஒன். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபார்முலா சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை அட்டன் பண்ணிடலாம். ஃபார்முலா ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். அதாவது நாய்ஸிலெஸ் சேனலில் லிங்குவிஸ்ட் தியரம் யூஸ் ஆகுது. டேட்டா ரேட், டேட்டா கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று தான், ஆர் ஈக்குவல் டு டூ பி லாக் டூ எல். ஆர் அப்படிங்கிறது சேனல் ரேட்டு, சீனா கெப்பாசிட்டி, பி அப்படின்னா பேண்ட்வித்து, லாக் டூ எல். லாக் டூ எல் லாக் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் யோசிக்கலாம். லாக் டூ எல்லோட வேல்யூ ஆல்வேஸ் ஒன். இந்த கொஸ்டின் யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2007 பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நெட்ஒர்க்கு கொஸ்டின் 28th கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. த மேக்ஸிமம் டேட்டா ரேட் ஆஃப் பைனரி சிக்னல்ஸ் அங்கே நாய்ஸிலெஸ் 3 kHz சேனல் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு கொஸ்டினில் லிங்குவிஸ்ட் தியரம், ஷெனான் தியரம் அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. கீவேர்டு என்ன அப்படின்னா நாய்ஸி சேனல் ஆர் நாய்ஸிலெஸ் சேனல் அப்படின்னு இருக்கும், அதுதான் நமக்கு கீவேர்டு. இந்த கீவேர்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது லிங்குவிஸ்ட் தியரம் ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா இல்லை ஷெனான் கெப்பாசிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஃபார்முலா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் நாய்ஸிலெஸ் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா லிங்குவிஸ்ட் தியரம் யூஸ் பண்ணணும். நாய்ஸி சேனலாக இருந்துச்சு அப்படின்னா ஷெனான் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டலாம். இப்போ இந்த இடத்துல கீவேர்டு என்ன அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா நாய்ஸிலெஸ் சேனல் அப்படின்றது. நாய்ஸிலெஸ் சேனல் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லிங்குவிஸ்ட் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஓகே நாய்சிலஸ் சேனல் லிங்குவிஸ்ட் தியரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ லிங்குவிஸ்ட் தியரம் அப்படின்னா ஃபார்முலா என்ன, இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் டேட்டா ரேட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டேட்டா ரேட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு 2b log 2 L. R அப்படிங்கிறது டேட்டா ரேட், பிங்கிறது பேண்ட் வித், log 2 L values ஆல்வேஸ் 1. கீவேர்டு நைசிலஸ், நைசிலஸ் சேனல் அப்படின்னா லிங்குவிஸ்ட் தியரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். லிங்குவிஸ்ட் தியரமோட ஃபார்முலா, அது வந்து டேட்டா ரேட்டாக இருந்தாலும் சேனல் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான் லிங்குவிஸ்ட் தியரமுக்கு. அதனால் அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உடனே இப்போ நம்ம டேட்டா ரேட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 × தான் வரும் இந்த இடத்துல, 2 × பி ஃபார் பேண்ட்வித் இன்ட்டு லாக் 2 எல். இங்கே நான் எழுதிட்டேன், எழுதிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளோதான், 2 × இந்த இடத்துல பேண்ட்வித்தோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 kHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 kHz அப்படின்னா 3 × கிலோவுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா 1000, 1000 அப்படின்னா கிலோ. அதனால் நான் அந்த இடத்துல 1000 போட்டேன். இன்ட்டு லாக் 2 எல்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ லாக் 2 எல்லோட வேல்யூ ஆல்வேஸ் 1 தான், அதனால் இந்த இடத்துல நான் 1 போட்டேன். 2 × 3 × 1000 லாக் 2 என்னோட வேல்யூ ஆல்வேஸ் 1, அதனால் 1 போட்டேன். இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுவோம், 6000 × 1 ஈக்குவல் டு 6000, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிட்டு அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் நமக்கு டீடியஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா சம் போட்டுடலாம். அதாவது நாய்சி சேனலாக, நாய்சிலஸ் சேனலாக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நாய்சி சேனல் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும், நாய்சிலஸ் சேனல்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ நாய்சிலஸ் சேனல் இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம், நாய்சிலஸ் சேனல். இப்போ நாய்சிலஸ் சேனல் அப்படின்னா என்ன யூஸ் ஆகும், லிங்குவிஸ்ட் தியரம். லிங்குவிஸ்ட் தியரம் அப்படின்னாலும் ஷெனான் தியரம்னாலும் தனித்தனி ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லிங்குவிஸ்ட் தியரம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லிங்குவிஸ்ட் தியரம்க்கு 2b log 2 L அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். 2 × பி ஃபார் பேண்ட்வித், பேண்ட்வித் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நாய்சிலஸ் 3 kHz அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 kHz, 3 × கிலோவுக்கு 1000 போட்டுட்டேன். இன்ட்டு log 2 L வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டேன். 2 × 3 × 3000 மல்டிப்ளை பண்ணோம்னா வர்றது 3000. லாக் 2 வேல்யூஸ் ஆல்வேஸ், லாக் 2 எல்லோட வேல்யூஸ் ஆல்வேஸ் 1 எடுத்து எழுதிட்டேன். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வர ஆன்சர் 6000. இப்போ 6000 அப்படிங்கிறது கொஸ்டினில் இருக்குதான்னு செக் பண்ணணும். இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. 6000 பிபிஎஸ்னா பிட்ஸ் பர் செகண்ட். ஓகே, இதுவரைக்கும் நாய்சிலஸ் சேனல் அதாவது லிங்குவிஸ்ட் தியரம் எப்படி ஃபார்முலா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாய்சி சேனல். ஒரு சேனல் நாய்சி சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஷெனான் தியரம் யூஸ் பண்ணணும். அதுக்கு நேம் வந்து ஷெனான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெனான் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். இப்போ கிளாட் ஷெனான் இன்ட்ரொடியூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் த ஹையஸ்ட் டேட்டா ரேட் ஃபார் எ சேனல் இன் 1944. 1944 கிளாட் ஷெனான் அப்படிங்கிறவர் நாய்சி சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹையஸ்ட் டேட்டா ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆர், ஆர் ஈக்குவல் டு பி லாக் 2 வித்தின் ப்ராக்கெட்டில் 1 + s/n. இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டேட்டா ரேட்டு, பி அப்படின்னா பேண்ட்வித், லாக் 2 வேல்யூ. இந்த இடத்துல s/n அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். s/n அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சேனல் நாய்சிலெஸ் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா லிங்குவிஸ்ட் தியரம் அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒரு சேனலில் நாய்ஸ் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஷெனான் தியரம் யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா இதுதான். நாய்சி சேனலில் மேக்ஸிமம் டேட்டா ரேட் ஆர் சேனல் கெப்பாசிட்டி எப்படி கேட்டாலும் ஃபார்முலா ஒன்று தான். நெக்ஸ்ட்டு, இந்த கொஸ்டின் யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2008 பேப்பர் 2 ஃபஸ்ட் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். த சேனல் கெப்பாசிட்டி ஆஃப் எ பேண்ட் லிமிட்டட் காஷன் சேனல் இஸ் கிவன் பை அப்படின்னு கொடுத்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை பார்த்தோன்னே தெரியும், இது நாய்ஸ் சேனலுக்கு உள்ளது ஷெனான் தியரம் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இதில் கரெக்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம்.
B lock இது கிடையாது. B lock 1 plus S by N signal noise ratio. இதுதான் answer. இந்த இடத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு லாக் டூ இந்த வேல்யூ இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல லாக் டூ கொடுத்துருக்காங்க, லாக் இ லாக் டென்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா பி லாக் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என். இதுதான் வந்து ஷெனான் தியரம் ஃபார்முலா. பீனா பேண்ட்வித்து, லாக் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என் அப்படின்னா ஒன் ப்ளஸ் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபார்முலாவை செக் பண்ணிட்டு இந்த ஆன்சரை டிக் அடிக்க வேண்டியதுதான். ஆப்ஷன் பி ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட் எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு ஷெனான் கெப்பாசிட்டியில் யூஜிசி நெட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின் இதே டேட்டா மாறாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டெலஃபோன் லைன்ஸ் வழியாக டேட்டா மூவ் ஆகுது, அதாவது சேனல் வந்து டெலஃபோன் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேண்ட் வித்து 3000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A signal to noise ratio is usually 3162. Decibel la paatha 35 decibel. What is the capacity of channel appo solli question ketirukanga. Indha edathila noisy channel ah noiseless channel ah appo kuduthirukanga laya. Idha vachu dhaan adhu enna channel abingiradha nama kandupidikkanum. Shannon theorem use pananum, Nernst theorem use pananum appo solli question la ketirukave mattanga. Ipo indha edathila சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதுனால நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல இது வந்து நாய்ஸி சேனல், இதுக்கு வந்து நம்ம ஷெனான் தியரம் யூஸ் பண்ணணும், அதாவது ஷெனான் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா, ஷெனான் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா சி ஈக்குவல் டு பி லாக் டு ஒன் ப்ளஸ் எஸ் பை என் ஃபார்முலா எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ, பி வேல்யூ அப்படின்னா பேண்ட்வித், பேண்ட்வித்தோட வேல்யூ 3000 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 3000 இன்ட்டு லாக் டூ, லாக் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என் வேல்யூ, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டாங்க 3162 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3000 இன்ட்டு லாக் டூ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 3163. நெக்ஸ்ட்டு 3000 இன்ட்டு இந்த லாக் டூ 3163 இதோட வேல்யூ, இந்த வேல்யூக்கு இதோட லாக் வேல்யூ 11.62. லாக் டூ வேல்யூ, லாக் புக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலில் நாட் அலவுடு. ஆனால் இதே கொஸ்டின் இதே தான் திரும்ப திரும்ப கேட்குறதுனால நமக்கு இதை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக இந்த வேல்யூ ஞாபகத்தில் இருக்கும். 3163 லாக் டூ வேல்யூ 11.62. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 34,860 பிட்ஸ் பர் செகண்ட். எப்பொழுதுமே ஒரு சேனலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பிட்ஸ் பர் செகண்டில் தான் வரும். அதனால தான் ஆன்சர் இந்த இடத்துல 34,860 பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டினில் பேண்ட்விட்த் கொடுத்துருப்பாங்க, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த நாய்ஸ் இருந்துச்சு ஒரு சேனலில் அப்படின்னாலே அது ஷெனான் தியரம், ஷெனான் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ரீக்ரியேட் பண்ணிடலாம். ஃபார்முலா இந்த இடத்துல சி ஈக்குவல் டு பி லாக் டு ஒன் ப்ளஸ் எஸ் பை என். பேண்ட்வித்தோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 3000 அப்படின்னு. லாக் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல சிக்னல் நாய்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 3162. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 3163. இதோட லாக் டூ வேல்யூ 11.62. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 34,860 பிட்ஸ் பர் செகண்ட். தட்ஸ் ஆல். ஈஸி தான். இதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக நெட் எக்ஸாமில் ஒரு 4 or 5 times கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் வேல்யூ மாறாமல் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 marks நம்ம கெட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் யூஜிசி நெட் எக்ஸாமில் 2 times ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. வி ஹாவ் எ சேனல் வித் 1 MHz பேண்ட் வித். தி எஸ்என்ஆர் ஃபார் திஸ் சேனல் இஸ் 63. ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் தி சேனல். இது வந்து நிங்குயிஸ்டா இல்லை ஷெனானா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த எஸ்என்ஆர்னு இருக்குது. எஸ்என்ஆர் அப்படின்னாலே சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ, சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னாலே ஷெனான் கெப்பாசிட்டி தான்.
Okay, இப்போ இதோட formula Shannon capacity கண்டுபிடிக்கிறதுக்கு formula C equal to B log 2 1 plus SNR அப்படினு போட்டாச்சு. இப்போ இத எப்படி சால்வ் பண்றது அப்படினா just அப்படியே substitute பண்ணாலே போதும். First B ஓட value bandwidth ஓட value இங்க என்ன கொடுத்திருக்காங்க questionல அப்படினா 1 MHz அப்படி கொடுத்திருக்காங்க. அந்த MHz அப்படிங்கறத डायरेक्टली நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த அப்ல 10 power 6 equal to 1 MB அப்ப இந்த அப்ல 10 power 6 அப்படி நம்ம யூஸ் பண்ணிப்போம். Into log 2 1 plus SNR ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க 63. Next இத சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா to log 2 1 plus 63 64. Next 10 power 6 into இந்த அர்த்த 64 அப்படியே யூஸ் பண்ண முடியாது இங்க எல்லாம் பவர்ல இருக்கிறதுனால அதனால இத 2 பவர் log 2 ஓட வேல்யூ 2 ஆ இருக்கிறதுனால இத 2 பவருக்கு சேஞ்ச் பண்றோம் 64 equal to 2 into 2 into 2 into 2 into 2 ஆர் அப்போ 2 பவர் 6 equal to 64 அப்ப இந்த அர்த்தல 2 பவர் 6 ன கன்வர்ட் பண்ணிறோம் கன்வர்ட் பண்ணி வரப்ப திரும்ப 10 power 6 into இதோட வேல்யூ நம்ம அடிச்சோம் அப்படினா 1 வந்துரும் 1 into the value 6 log value போடுறப்ப next 10 to the power of 6 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 தான் நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு 10 to the power of 6 அப்படினா 1 megabit அப்ப 1 megabit into 6 equal to 6 megabits இதுதான் answer. First order question la noisier noiseless channel abin kandupidikano adukku enna formula vo and the formula va ezhudittu value ellame question la kuduthirupanga adu appadi substitute pannittu varavendiyadhaan that's easy ah nama 2 marks get pannirala formula ketaan seri illa indha mari problems ketaan seri thirumba thirumba neenga indha video nalla paathutinga appadina indha sums la thirumba thirumba potu paathukonga போட்டு பார்த்துக்கிங்க அப்படின்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் நம்ம கெட் பண்ணிடலாம் கொஸ்டின் டஃபாக இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் இது மாதிரி ப்ராப்ளம்னா நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அங்கே வந்து டைம் சேவ் பண்ண முடியும் எக்ஸாமில் அதனால் அந்த கொஸ்டின்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ